அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. 2019 நவம்பர் 19 பதிவு. பொதுவாக வடகிழக்கு பருவமழைங்கிறது அக்டோபர் 15 அல்லது 10 ஆரம்பித்து கொண்டு இருந்த பருவமழை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் 20 ஆயிடுச்சு. தமிழகத்தோட 55% பகுதிகளில் இன்னும் ஒரு சரியான மழையோ அல்லது ஒரு தூறல் கூட பெய்யாத ஒரு அவலமான சூழ்நிலை இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்குங்க. பருவநிலை மாற்றத்தோட ஒரு முக்கியமான விளைவு இது. பருவநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் நமக்கு அது புரியறதில்ல. நம்ம அது என்னன்னு கவனிக்காமல் அலட்சியப்படுத்திட்டு அப்படியே கடந்து போயிடுறோம். இந்த வார்த்தை வந்து இன்னைக்கு நம்மளுடைய விவசாயத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு அடிப்படை வார்த்தை. நாளைக்கு ஏற்கனவே மழை இல்லை, 10 முறையான மழை இல்லை, தண்ணி இல்லை. அந்த நேரத்தில் இந்த வருஷமாவது மழை பெஞ்சு கொஞ்சம் உள்ளே போய் ஓரளவுக்கு தண்ணியை பூமியை செறி ஊட்டிடுவோம் அப்படின்னு நினைக்கிற பெரும்பாலான மேட்டு பகுதி செம்மண் சரளை மணல் மற்றும் களிமண் சரளை உள்ள நிலங்களில் பொதுவாக மழை இல்லாமல் போதிய மழை இல்லாமல் தண்ணி உள்ளே போகாமல் கிணறும் போரும் வறண்ட ஒரு சூழ்நிலை காணப்படுதுங்க. நவம்பர் 20 எப்படின்னா டிசம்பர் 10 மழை முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதிகபட்சமாக 20 தான் நமக்கு மழைக்காலம் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை. அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச தண்ணீரை வச்சு அடுத்த 9 வறண்ட மாதங்களை தமிழ்நாட்டில் எப்படி கடந்து போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன பதிவுங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த கடந்த 2 பெரிய அளவில் அதிகமான அளவு தோட்டக்கலை பயிர்களும் தென்னை போன்ற பயிர்களும் மரப்பயிர்களும் அளவுக்கு அதிகமாக இன்றைக்கி நிறையா நட்டிருக்காங்க. அப்படி ஒரு அதாவது ஒரு எதிர்பார்ப்போட மழை பெஞ்சிரும் தண்ணி வந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நட்டிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்க சூழ்நிலையில் பெரும்பாலான மக்கள் வந்து வாய்க்கால் வழியில் பாய்ச்சிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு தண்ணீர் இந்த வாய்க்கால் வழி பாய்ச்சி அல்லது சொட்டு நீர் பாசனத்தில் குழாய் போன்ற அமைப்பை நம்ம அமைக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய போரும் கிணறும் இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோம். அதுக்கு வந்து யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாத அளவுக்கு போயிடும். எத்தனை போர் போட்டாலும் பூமியில் தண்ணி வராது. ஏன்னா பூமியில் தண்ணி இல்லை அப்படிங்கிறப்ப தண்ணி வராது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஒரு கடலோர மாவட்டங்களில் 150 to 310 அடி வரையிலும் ஆழத்தில் தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகள் கூட இன்னும் நகர்ந்து கீழே போய் தண்ணிக்காக தேடும்போது கண்டிப்பாக கடல் தண்ணியும் உள்ளே வர்றதுக்கான அபாயம் நமக்கு அதிகமாக இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்க எல்லா மக்களும் இந்த காலகட்டத்தில் இந்த நவம்பர் மாதம் இந்த மழைக்காலத்தில் இப்போ மிகவும் சிறப்பாக வளர்ந்திருக்க ஒரு களைச்செடியான துத்திச்செடி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுடைய தோட்டங்களில் நிறையா முளைச்சிருக்கோம், வேலி ஓரத்தில் முளைச்சிருக்கோம். அதை தயவுசெய்து இருக்கக்கூடிய சிறிதளவு உயரத்தில் அடியில் கை வச்சு ஒரு பிளாஸ்டிக் பையோ இல்லை துணி க்ளவுஸோ போட்டுக்கிட்டு கை உறையோ போட்டுக்கிட்டு அதை அப்படியே புடுங்கி ஒரு இடத்துல துவரையோட கட்டையை சேர்க்குற மாதிரி சேர்த்து வைங்க. ஏன்னா அது வந்து ஒரு மிகச்சிறந்த இலவச மூடாக்கு. அதை நம்ம எடுத்து இப்போ நம்ம மேலே இருக்க படங்களில் காட்டியிருக்க மாதிரி ஒவ்வொரு பயிரோட வட்டப்பாத்திலையும் இந்த துத்திச்செடியை போட்டு வைக்கலாம். இதை போடுறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, துத்திச்செடிங்கிறது வந்து ஒரு 3 வரையிலும் நீண்டு ஒரு 2 வரையிலும் அகன்று இருக்கக்கூடிய கிளைகளோடு இருக்கக்கூடிய ஒரு 70 மட்டுமே வளரக்கூடிய ஒரு களைச்செடி. அதுக்கப்புறம் அது சருகா நிற்கும். இப்போ இந்த களைச்செடியை வந்து நம்ம பிடுங்கி நம்மளுடைய வட்டப்பாத்தியில் போடுறப்ப எதிர்காலத்தில் நம்ம இந்த வட்டப்பாத்திக்கு கீழே தண்ணி பாய்ச்சணும் தண்ணி சொட்டு நீர் பாசனத்தில் பாய்ச்சிடணும் அப்படின்னா ஒரு இயற்கை இடுபொருள்களை நம்ம ஊற்றி விடணும் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன நமக்கு நன்மை அப்படின்னா கையில் ஒரு மூங்கில் குச்சி மட்டும் இருந்தால் போதும். அந்த மூடாக்கு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடியில் அந்த குச்சியை கொடுத்து லைட்டாக தூக்கணும்னு வச்சுங்களேன், அடியில் இருக்க அந்த பகுதி தரைப்பகுதி வந்து குளுமையாக நல்ல நுண்ணுயிர் பெருக்கத்தோட தேவையோடு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மக்கில் எடுத்து ஒரு கோலையில் எடுத்து 1 எடுத்து நம்ம சுற்றியோட ஊற்றி விட்டோம்னா ஊற்றி விட்டு இதை மூடி விட்டோம் அப்படின்னு சொன்னால்
நீண்ட நாளைக்கு நம்ம கொடுத்துருக்க பொருள் பூமிக்குள்ள இறங்கி வேர்ல பயன்பட்டு நமக்கு நல்ல விளைச்சலை குறைந்த தண்ணீர்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஒரு பயிருக்கு 40 லிட்டர் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா 10 லிட்டர் தண்ணியோட பஞ்சகாவியாவோ மீனமிலமோ ஈயம் கரைசலோ ஜீவாமிரதமோ கலந்து கொடுத்தீங்கனாலே போதுங்க, அவ்வளவு சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த அப்ப வந்து இந்த துச்சி செடி நமக்கிட்ட இருக்காது, நமக்கு தேவைப்படுற நேரத்துல இந்த செடி வளர்ந்துருக்காது, ஆனா இப்ப வளர்ந்துருக்கு அப்படிங்கிறப்ப இந்த செடியை தயவு செய்து பிடுங்கி பாதுகாங்க. இதுல பிடுங்கிறதுல ஒரு பெரிய நன்மை என்ன இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து பெரும்பாலான நான் பார்த்த வரையிலும் உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய துத்தி செடி பூத்து காயா மாறிக்கிட்டு இருக்குங்க. இந்த காய் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிடுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அடுத்த களைப்பெருக்கத்தையும் நம்ம குறைச்சிடலாம். அப்படிங்கும் போது பொதுவா நம்மளுடைய ரோடு ஓரங்கள்லயோ அல்லது வேலி ஓரங்கள்லயோ இருக்கக்கூடிய இந்த துத்தி செடியை நம்ம முழுசா பிடுங்கி நம்ம ஒரு இடத்துல சேகரித்து வைக்கலாம், அல்லது இப்போ உடனடியாக மூடாக்கு போடலாம். அது தென்னந்தோப்பாக இருந்தாலும் சரி, தள்ளி தள்ளி இருக்கக்கூடிய எந்த பயிராக இருந்தாலும் சரி, ஈவன் நம்மளுடைய நெருங்கி இருக்கக்கூடிய பயிர்கள்லையும் தொல்லை தராத இடத்துல எல்லாம் இதை போட்டு விடலாம். இதனால என்ன இன்னொரு பெரிய நன்மைனா, அதோட பக்க கிளைகள்லாம் மடங்கி ஒரு முறையான ஒரு 2 அடி அகல பாத்தி போட்டிருக்கீங்கன்னா அந்த 2 அடி பாத்திக்குள்ள படுத்துக்கும். அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு சின்ன மூங்கில் குச்சியை மட்டும் வச்சு தூக்குனீங்கன்னா போதும், கீழே அப்படியே தர தெளிவா இருக்கும். அப்ப களையும் இருக்காது நமக்கு, சரிங்களா? பொதுவா இது மட்டும் இல்லாம இந்த வட்டப்பாத்தி இல்லாம களைகள் நிறைய முளைச்சிருக்கிறவங்க தயவுசெய்து இந்த களைகளை புடுங்கி புடுங்கி அந்த இடத்துல போடுங்க. அந்த களை செடிகளுக்கு மேலே இந்த மூடாக்கா உங்களுடைய பகுதியில போடும்போது எதிர்காலத்துல உங்களுக்கு களை செடிகள் பெருசா வளர்றதுக்கான வழி இருக்காது. அப்ப இது வந்து ரொம்ப முக்கியமான தேவை. எங்கெல்லாம் வந்து இந்த துத்தி செடி மூலம் முளைச்சிருக்கோ, நீங்க நிறைய இருக்கு நான் எப்படி புடுங்குறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இங்கொன்றும் அங்கொன்றுமா பா, ஒரு சென்ட்டுக்கு ஒரு 15-20 இடத்துல அப்படி புடுங்கி டெய்லி அங்க புடுங்கி போடுங்க. திருப்பி அடுத்த ஒரு சென்ட்ல ஒரு 10 இடத்த அடுத்து ஒரு புடுங்க. நிறைய ஆளுகள் இல்லாம குறைந்த அளவு ஆளுகளை வச்சு இந்த செடிகளை நம்ம எடுக்கலாங்க. இதை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரஷ் கட்டர் வச்சு வெட்டணும் அப்படின்னு நினச்சா தயவுசெய்து இந்த மாதிரி செடிகளை அடியோட வெட்டாதீங்க. அப்போ வந்து கீழே இருக்க வேர் நமக்கு அப்படியே இருந்து தொல்லை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தயவுசெய்து இந்த துத்தி செடியை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அடியில் தூர பிடிச்சி தூக்கி மண்ணை தட்டி விட்டு அப்படி தெளிவாக அடுக்கி வைக்கிற மாதிரி பாருங்கள். நம்ம இந்த மழைக்காலம் இந்த 20 நாள் மழை முடிஞ்சால் கூட ஜனவரி அதாவது பிப்ரவரி மாதத்துலேயோ இது ஜனவரி மாதம்